உங்களுக்கு என்னென்ன வயசு ஆகுது? 75 வயசு ஆகுதுங்கய்யா. ரெஸ்ட் எடுக்க வேண்டிய வயசுல இன்னும் உழைச்சிட்டு இருக்கீங்க. என்ன பண்றது, நானே மனைவி மட்டும்தான். நான் உழைச்சாதான் ரெண்டு பேருக்கும் சோறு. தம்பி ஒரு 2 நிமிஷத்துல வந்துடுறேன். ஓகேங்க. என்னன்னா இவ்வளவு மாத்திரை? என் பொண்டாட்டிக்கு சாப்பாடே இந்த மாத்திரை தான் தம்பி. நீங்க சம்பாதிக்கிறது பூரா இதுக்கே செலவாயிரும் போல இருக்கே. 3 வேளை மாத்திரை வாங்குறதுக்கு 2 வேளை பட்டினி கிடந்து உழைக்க வேண்டியது இருக்கு தம்பி. ஐயோ, ஆனா இப்ப அப்படி இல்ல. அதுக்கு காரணம் இந்த மருந்து கடை தான். வெளியில 1500க்கு விக்கிறத இங்க 50-100க்கே விக்கிறாங்க. குழந்தை இல்லைங்கிறதுனால நாங்க அனாதை இல்லைங்க. நாங்களும் மோடியோட குடும்பம் தான். வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. இனி பயம் எதற்கு? வணக்கம். தமிழ் ஜனம் செய்திகளை வழங்குவதற்காக நான் பராசக்தி செந்தில் குமரன். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னர் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பிரதமர் மோடி இன்று திருநெல்வேலி வருகை. பாஜக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்கிறார். தேர்தல் பாதுகாப்புக்கு கூடுதலாக 10 கம்பெனி துணை ராணுவம் தேவை. தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம். ஜாஃபர் சாதிக் உட்பட 5 பேர் மீது டெல்லி சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல், நாளை விசாரணை. கோவையில் பாஜக வேட்பாளர் அண்ணாமலை மீது 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு. 10 மணிக்கு மேல் பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டதாக தேர்தல் அதிகாரி புகார். தமிழகத்தில் மீன்பிடி தடைக்காலம் அமலுக்கு வந்தது. துறைமுகங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள விசைப்படகுகள். நீட் தேர்வை காங்கிரசும் திமுகவும் தான் கொண்டு வந்தன. சேலம் ஆத்தூரில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. கோவையில் பாஜக வேட்பாளர் அண்ணாமலை தீவிர பிரச்சாரம். ஜமாப் அடித்தும் தொண்டர் வீட்டில் உணவருந்தியும் வாக்கு சேகரிப்பு. நாகையில் சீமான் பங்கேற்ற பரப்புரை கூட்டத்தில் வாக்குவாதம். அத்துமீறி நுழைந்து தகராறு செய்த திமுகவினர். படுகர் இன மக்களுக்கு பழங்குடியினருக்கான சான்று கிடைப்பதற்கு திமுக தடையாக உள்ளது. நீலகிரி பாஜக வேட்பாளர் எல் முருகன் குற்றச்சாட்டு. நாடு முழுவதும் பாஜக வெற்றி பெறும் என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம். விருதுநகர் தொகுதி பாஜக வேட்பாளர் ராதிகா சரத்குமார் பேச்சு. தேர்தல் வந்தால்தான் திமுகவிற்கு மக்கள் ஞாபகம் வருகிறது. பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் விமர்சனம். தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் உயரக்கூடும். வானிலை ஆய்வு மையம் தகவல். இஸ்ரேலில் உள்ள இந்தியர்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி மத்திய அரசு அறிவுறுத்தல். நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் தகவல். இருபத்தி 9வது லீக் ஆட்டத்தில் சென்னை அணி அபார வெற்றி. 20 ரன்கள் வித்தியாசத்தில் மும்பை அணியை வீழ்த்தியது. IPL கிரிக்கெட் தொடரின் 30வது லீக் ஆட்டத்தில் பெங்களூரு மற்றும் ஹைதராபாத் சன்ரைசர்ஸ் இன்று மோதல்.
தோல்வியிலிருந்து மீளுமா பெங்களூரு என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு.